அன்பிற்கினிய மாணவச்செல்வங்களே, இன்றைய காணொலியில பத்தாம் வகுப்போட மூன்றாவது எழின் விரிவான பகுதியாகிய கோவல்லபுரத்து மக்கள் எனும் துணைப்பாட பகுதி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலி பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்லாது டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்குரிய தேர்வுகளுக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதே போன்று நம்ம தமிழ் சேனல் பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் சில தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டுருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்கார நோட்டிபிகேஷன் சொல்றதுக்கூட உங்களுக்கு வந்து சேரும். நாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். பத்தாம் வகுப்போட மூன்றாவது ஏழின் விரிவான பகுதி கோவல்லபுரத்து மக்கள். நூல் குறித்தும் நூலாசிரியர் குறித்துமான செய்திகளை நூல் வெளிப்பகுதியில தெரிஞ்சுக்கும். கோவல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோவல்லபுரத்து மக்கள். கோவல்லபுர கிராமம் தான் முதல்ல எழுதப்பட்ட நாவல். புதினம்னா நாவல் அர்த்தம். அதற்கு பிறகுதான் கோவல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற நாவலை எழுதுகிறார் ஆசிரியர். இவர் தன் சொந்த ஊரான இடைச்செவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார். இந்த கதையாசிரியரின் சொந்த ஊர் இடைச்செவல். அந்த ஊர் மக்களோட உண்மை வாழ்வியலில் நடந்த உண்மை சம்பவங்களோட தனது கற்பனையும் புகுத்தி தான் இந்த நூல் எழுதியிருக்காரு. இதன் ஒரு பகுதியை இங்கு பாடமாக உள்ளது. கோவல்லபுரத்து மக்கள் நாவல் முழுமையும் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஒரு சிறு காட்சியை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சம்பவம் அவ்வளவுதான். இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்நூல். அப்ப இந்நூலோட காலகட்டம் அப்படின்னு பாக்குறப்போ கிட்டத்தட்ட 1940களில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட பாடப்பகுதி வந்து சுதந்திர போராட்டம் பற்றியது கிடையாது. மூன்றாவது இயல் முழுக்க முழுக்க நமக்கு விருந்தோம்பல் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு நல்லாவே தெரியும் இந்த கோவல்லபுரத்து மக்கள் கதையும் கோவல்லபுர மக்களோட விருந்தோம்பல் பண்பு தான் பேசுது. ஒரு நிகழ்வு மட்டும்தான். இந்த விருந்தோம்பல் அவங்க எப்படி செஞ்சாங்கிறத இந்த நிகழ்வு வழியாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்நூல் 1991 சாகித்ய அகாதமி பரிசினை பெற்றது. 1991 இலக்கிய உலகின் சிறந்த விருதான சாகித்ய அகாதமி விருதை கோவல்லபுரத்து மக்கள் என்னும் நாவல் வாங்கியிருக்கு. இவ்வளவு சிறப்பான இந்த கதையோட ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கோவல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அப்படிங்கிற கரிசல் வட்டார வழக்கு என்ற தமிழ்ல ஒரு இலக்கிய வட்டாரமே உண்டு. 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும். ஒரு கதை சொல்லி கதை சொல்வதற்கும் ஒரு எழுத்தாளன் கதை எழுதுவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஒரு எழுத்தாளன் கதை எழுதும்போது இது எழுத்து நடையில எழுதியிருக்கும், இலக்கண வரையறைக்கு உட்பட்டு. ஆனா ஒரு கதை சொல்லி சொல்றப்போ ரொம்ப பேச்சு வழக்குல வட்டார வழக்கு சொற்கள் நிறைய கலந்து ரொம்ப எளிய நடையில கேட்பவர்களுக்கு புரியும் வண்ணம் சொல்லக்கூடியதான் கதை சொல்லியின் கதை பாங்குங்கிறார் கி ராஜநாராயணன் அவர்கள். இந்த கதையை ஒரு கதை சொல்லியின் கதை போக்குலதான் எழுதியிருக்கிறார். அதனால ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய கதை. இவரின் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல் அகராதி ஒன்றை உருவாக்கினார். ரொம்ப முக்கியமான தகவல் இது. கரிசல் வட்டார சொல்லக்கூடாது. ஏன்னா கரிசல் வட்டம், கரிசல் வட்டம்னா நம்ம கரிசல் இலக்கியம்னா எதுங்கிறத நம்ம அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்க போறோம். கரிசல் வட்டார ஒவ்வொரு தமிழ்நாட்டோட ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் சில வழக்கு சொற்கள் உண்டு. தனித்த அடையாளம் இது, தனித்த பெருமைன்னு கூட சொல்லுது. அவ்வாறு கரிசல் மண்ணோட அந்த வட்டார மக்களின் பேச்சு வழக்கு சொற்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு சொல் அகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. வாய்மொழி புனைக்கதைகள் எட்டில் எழுதப்படாமல் செவிவழியாகவே கேட்டு வருபவை கரிசல் இலக்கியம் என்று அழைக்கிறாங்க இந்த தொகுப்புகள் எல்லாத்தையும். எழுத்துலகில் இவர் கீரா என்று குறிப்பிடப்படுகின்றார். அறிஞர்கள் மத்தியில கீரா அப்படின்னு தான் இவர் என்ன பண்றாரு, சுருக்கமாக இவர் பெயரை அழைக்கிறாங்க. ரொம்ப அழகான நாவல். அதுல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பகுதி விருந்தோம்பல் குறித்த பகுதி ரொம்ப ரொம்ப சிறப்பான பகுதியும். நம்ம ஏற்க சொன்ன இல்லையா கரிசல் இலக்கியம் அப்படின்னா என்ன, கரிசல் வட்டாரம்னா என்ன? கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் இவை. கரிசல் மண் அப்படின்னா ரொம்ப வளமான மண், மண்ணு வளமா இருக்கும். ஆனா மழையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய வானம் பார்த்த பூமி அப்படிங்கிறாங்க. பெய்தால் அதிகமான மழை, மழை வறட்சினா கடுமையான வறட்சி. அதனால காய்ந்தும் கெடுக்கும் பெய்தும் கெடுக்கும். வறட்சியிலலாம் பயிரெல்லாம் காஞ்சு போகும். சரி, மழை பொழிந்து பொழிஞ்சிருச்சு பயிர் செழிக்கும்னு பார்த்தா வெள்ளம் வர அளவுக்கு மழை வரும். அப்போ இது வானம் பார்த்த பூமி, வானத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் தான் அந்த அந்த நிலத்துலதான் விளையக்கூடிய பயிர்களை மானாவாரி பயிர்கள், அந்த எள்ளு உளுந்து கடலை போன்ற பயிர்கள். இந்த கரிசல் நிலத்துல மக்கள் வந்து பருத்தி செடி பருத்தி பயிரிடுறாங்க, எள்ளு பயிர்றாங்க, கடலை பயிர்றாங்க. இந்த போன்ற பயிர்களை மானாவாரி பயிர்கள்ங்கிறாங்க.
அதை வேளாண்மை செய்யக்கூடிய மக்களை மானாவாரி மனிதர்கள் அப்படின்னு சொல்லி கீரா குறிப்பிடுகிறார். கரிசல் மண்ணின் படி பழிக்கு அழகிர் சாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கின. இரண்டு பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள், கிட்டத்தட்ட சமகாலத்தவர்கள். ஆனா கு அழகிரி சாமி முன்னால எழுதுறாரு கரிசல் இலக்கியம் தொடர்பாக. அழகிரி சாமியோட நண்பரான கி ராஜனா தனது 40 வயதுக்கு மேல பின்னதுதான் எழுத்துல உள்ள அவர் அடியெடுத்து வைக்கிறார். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன். தொடங்கியது வேணா கு அழகிரி சாமியாரா இருக்கலாம், ஆனா நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. யாரெல்லாம் அப்படி எழுதுறாங்க இந்த கரிசல் இலக்கிய வட்டாரத்துல அப்படின்னு பாக்குறப்ப, செயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுச்சாமி, சோ தர்மன், வேல ராமமூர்த்தி, இன்னும் பலரின் மூலமாக இந்த பணியானது, இந்த கரிசல் இலக்கியமானது தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. நுழையும் முன் இந்த விரிவான பகுதி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, கரிசல் மக்களோட விருந்தோம்பல் பத்தி மட்டும் பேசக்கூடிய ஒரு சிறு பகுதி மட்டும்தான். கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனசுக்குள் எப்பவும் பசுமையாக இருக்கும். அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதிய வேக்காட்டில் நடந்து வந்த களைப்பை மறக்கடிக்க செய்யும். பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தமிழம் இருப்பதே பகிர்ந்து கொடுக்கின்ற நேயம் கிராமத்து விருந்தோம்பல். அப்படி நடக்கும் ஒரு நிகழ்வு நம் கண்முன் காட்சியாகிறது. உண்மைதான், அந்த உணவுல வந்து ஆடம்பரம் இருக்குது, மிகைப்படுத்துதல் இருக்கு, ரொம்ப எளிய உணவா இருக்கும். அதனால அந்த உணவுக்குள்ள அந்த உணவை அவன் பகிர்ந்து சாப்பிட்றப்போ அதுக்குள்ள இருக்க அன்பும் கனிவும் கரிசனமும் சுவையா இருக்கும். உணவை விட சுவையானது அதுல இருக்கக்கூடிய கரிசனம் இல்லையா. இந்த நிகழ்வும் அந்த நமக்கு பாடப்பகுதியா கொடுத்துருக்கூடிய ஒரு சிறு நிகழ்வும் இந்த விருந்தோம்பல், இந்த கிராமத்து வெள்ளந்தி மனிதர்களோட விருந்தோம்பல தான் பேசுது. சுப்பையாவின் பூஞ்சையில் அருகு எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அதிகாலை நேரத்தில் ஒரு பாய்ச்சல் அருகு எடுத்து முட்டு காலை கஞ்சி குடிக்க உட்கார போகும் வேலை. யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டிக் கொண்டு அண்ணமையா தூரத்தில் வருவது தெரிந்தது. வாயில் இருந்த பல்குச்சியை எடுத்து துப்பி விட்டு சுப்பையா கேட்டேன், யாரோ ஒரு சாமியாரை எழுத்துட்டு வாரா அப்படின்னு. நம்ம இயற்கை சொன்ன இல்லையா, பேச்சு வழக்கு சொற்கள் நிறைய இருக்கும் கரிசல் வட்டாரச்சு. சுப்பையா அப்படிங்கிற தோட்டத்துல புஞ்சை அப்படின்னா புன்சை நிலம், நீர்வளம் குறைந்த நிலம், வானம் பார்த்த பூமியை தான் புன்சை அப்படிமோ. நீர்வளம் நிறைந்த நிலத்தை நன்சைன்னு சொல்லுவோம். இப்போ புஞ்சை அப்படிங்கிறது பேச்சு வழக்குலதான் புஞ்சைங்கிறாங்க, எழுத்து வழக்க புன்சை இசை என்றால் வயல் அப்படின்னு அர்த்தம். புஞ்சையில் அருகு எடுத்துக்கணும், அருகு என்பது கலை அப்படிங்கிறாங்க. இந்த களை எடுக்க போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலை வேலையிலே போயிடுவாங்க. ஏன்னா நேரமாக வெயில் அதிகமாயிருச்சுன்னா வயல்ல வேளாண் பணிகள் செய்வது கடினம். அதனால விடியற்காலை நேரத்துக்கே வயலுக்கு போயிடுறாங்க. அதிகாலை நேரத்தில் ஒரு பாய்ச்சல்னா ஒரு பகுதி, ஒரு பார்த்தி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அவங்க பேச்சு வழக்குல வட்டார வழக்குல பாய்ச்சல் அப்படிங்கிறாங்க. அருகு எடுத்து முடித்து விட்டு காலை கஞ்சி குடிக்க உட்கார போகும் வேலை. எல்லாரும் சுப்பையாவோட தோட்டத்துல அருகு எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் காலை நேரம் பசி வந்ததுனால என்ன பண்றாங்க, காலையில கஞ்சி குடிச்சிட்டு போய் வேலையை தொடரலாம்னு சொல்லி எல்லாரும் உட்காடுறாங்க. தூரத்துல யாரும் ஒரு சன்னியாசியை கூட்டிக் கொண்டு அண்ணமையா வந்து கொண்டிருக்கின்றான். அண்ணமையா இந்த கதையோட தலைவன். இந்த உங்க உட்காரவங்க நிமிந்து பாக்குறாங்க, தூரத்துல யாரோ ஒரு சன்னியாசி மாதிரி தெரியல பாக்குறதுக்கு. அவரை கூட்டிகிட்டு அண்ணமையா வந்துகிட்டு இருக்கான். அண்ணமையாவை தெரியும் ஏன்னா அந்த ஊருக்காரங்கிறதுனால. ஆனா கூட வரும் நபரை தெரியல, தூரத்திலிருந்து பாக்குறப்ப ஒரு சன்னியாசி மாதிரி தெரியல. வாயிலிருந்து பல்குச்சி எடுத்து துப்பி விட்டு சுப்பையா கேட்டான். ஏன்னா அந்த மக்கள் வந்து கிராமத்து மக்கள் வந்து பல் துளக்குவதற்கு வந்து நம்மள மாதிரியான பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, வேப்பங்குச்சியை தான் வச்சிருப்பான். இந்த வேப்பங்குச்சியில பல்ல தேய்ச்சிட்டு இருக்கவன் கீழே எச்சு உமிழ்நீரை துப்பிட்டு கேட்கறான், யாரோ ஒரு சாமியாரை எழுத்துட்டு வரான் அப்படின்னு. உடனே கொத்தாளி சொல்றான், பக்கத்துல இருக்க நண்பன் சொல்றான், வரட்டும் வரட்டும், ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி நாமும் குடிப்போம் என்றான் கொத்தாளி. யாரா இருந்தா என்னப்பா எதுக்கு வரப்போறாங்க, குச்சியில தான் வருவாங்க, வரட்டும், அந்த வயிற்றுக்கும் கஞ்சி ஊத்திட்டு நாமனும் குடிக்கலாமே இப்ப என்ன அப்படிங்கிறான். அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்துதான் இப்படி தேசாந்திரிகள் வந்து இவர்களிடம் தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு போவது வழக்கம். அந்த ஊர் மக்களுக்கு வந்து இது புதுசு கிடையாது, யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உணவு கொடுக்குறது அவங்களுக்கு புதிது கிடையாது. அந்த புன்சை நிலம் எங்க இருக்குன்னா ரோட்டோரத்துல இருக்கு, நெடுஞ்சாலையை ஒட்டி. அந்த வழியாக தேசாந்திரிகள் நிறைய பேரு பாத யாத்திரைக்காக ராமேஸ்வரம் வரைக்கும் போறவங்கலாம் நடந்து போவாங்க. அந்த அது போன்று களைத்து போய் வர்றாங்க. இந்த வயலில் வேலையை பார்த்து கொண்டிருப்பவங்க தண்ணீரோ கஞ்சியோ வாங்கி குடித்து விட்டு செல்றது வழக்கமான செயல் தான். அதனால அவருக்கு பழைக்க போச்சு. அப்படி பாக்குறப்ப தினசரி யாரோ ஒரு முகம் தெரியாத நபருக்கு அவங்க உணவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு அண்ணமையா ஒரு சன்னியாசியை கூட்டிட்டு வந்தான். அதனாலதான் சொன்னாங்க, சரி வரட்டும், அந்த வயிற்றுக்கும் கஞ்சியை ஊத்திட்டு நாமனும் குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணமையாவின் கூட வந்தது சன்னியாசியோ பரதேசியோ இல்லை. அந்த ஆள் நடக்க முடியாமல் உட்கார்ந்து எழுந்திருந்து ஆயாசமாக மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அவர்கள் நினைச்ச மாதிரி சுப்பையாவோ கொத்தாலியோ நினைச்ச மாதிரி வந்துட்டு இருந்தவன் சாமியாரோ பரதேசியோ இல்லை.
தூரத்துல பாக்குறப்ப சாமியார் மாதிரி தெரிஞ்சான். ஆனா கிட்ட நெருங்கி வரப்ப அவன் சாமியார் மாதிரி ரொம்ப சோர்வா இருக்கான். உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்திருச்சு ரொம்ப ஆயாசமா ஆயாசமா ரொம்ப சோர்வா இருக்கான். அவனால நடக்க முடியல, மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான். தாடியும் அழுக்கு ஆடையும் அந்த தள்ளாட்டமும் ஒரு பார்வைக்கு வயோதிகனாகவும் சாமியாரை போலவும் தோண வைத்தது. அவன் அவன் அப்படியே தாடி பல நாள் சவரம் செய்யாத முகத்தோட இருக்கான். தாடி அழுக்கு ஆடை அந்த நடையில இருக்கக்கூடிய தள்ளாட்டம் இப்படி பாக்குறப்ப தூரத்துல பாக்குறப்ப ஒரு வயசானவர் வந்தா எப்படி இருக்கும், வயோதிகன் வந்தா அப்படி இருக்காது, சாமியாரை போலவும் தெரியும். தற்செயலாக அந்த பக்கம் வந்த அன்னமையாவின் கண்ணில் இது பட்டது. கிட்டே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்த அவன் ஒரு வாலிபன் என்று. கால்களை நீட்டி புளிய மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்து அந்த அவனை நெருங்கி போய் பார்த்தபோது பசியால் வாடி போய்விட்ட அந்த முகத்தில் தெரிஞ்ச கண்களின் திருச்சன்யம் கவனிக்கக்கூடியதா இருந்தது. இப்ப நம்ம சொல்றோம், நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சன்னியாசி வந்து புளிய மரத்தடியில் அப்படி சாஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான். ரொம்ப வயதான தோற்றத்துல தெரியறான். அண்ணம்மையா இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்ட நெருங்கி போய் பார்த்தாதான் தெரியுது, அவன் வயோதிகனோ சன்னியாசியோ கிடையாது, இளைஞன். அவன் உருவத்துலதான் என்னவா தெரியறான், வயதானவன் மாதிரி தெரியறான். ஆனா அவன் இளம் வயதை சேர்ந்த ஒரு வாலிபன், கால்களை நீட்டி புளிய மரத்தை சாய்ந்து உட்கார்ந்துருக்கான். அவன் முகம் அப்படி பசியில வாடி போயிருக்கு. ஆனா கண்கள் இருக்கக்கூடிய அந்த திருச்சன்யம் திருச்சன்யம் ஒளி பிரகாஷ் அண்ணமையாவது கவனிக்க வைக்கிறது. கூர்ந்து இவ்வளவு சின்ன வயசா இருக்கானே, கண்ணுல ஒரு பிரகாசம் தெரியுது, யாரா இருக்க இவன், ஏன் இவ்வளவு சோர்ந்து இருக்கான் அப்படிங்கிற எண்ண கேள்வியோட அண்ணமையா வந்து அவன் கிட்ட போறான். அண்ணமையாவை பார்த்ததும் அவன் ஒரு சிறு புன்னகை காட்டினான். அண்ணமையா யாருன்னு தெரியாது, இருவருக்கும் முன்பின் அறிமுகம் இல்லை. ஆனாலும் அண்ணமையா பார்த்தா அந்த இளைஞன் ஒரு சிறுதா சின்னதா ஒரு புன்னகை வீசலாம். பேசுவதற்கு இஷ்டப்படாதது போல இருந்தது அவன் இருப்பு. சிரிச்சு முடிச்சுட்டேன், அதோட உன் முடிச்சுக்கோ, உன்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனோட உடல் பாவனை. அந்த ரோடு வழியாக எத்தனையோ வகை தேசாந்திரிகள் வகை வகையான மொழி புரியாதபடி பேசிக்கொண்டு நடந்து வருவார்கள். அவர்கள் முக்கியமானவர்கள் நாட சன்னியாசிகள். அவர்கள் வேட்டி கட்டி கொண்டிருப்பதே ஒரு தினுசு, இடுப்பை மறைத்த வேட்டி, அதன் ரெண்டு சொருகு நுனிகளும் குறுக்கு மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் வந்து முடிச்சாகி இருக்கும் வேட்டியே. வேட்டியும் மேல் வேட்டியுமாக அவர்கள் அப்படி அதை உடுத்திருப்பதை பார்க்கும் கோபல்லபுரத்து குழந்தைகள் அதுபோல தங்கள் தகப்பனார்களின் மேல் துண்டுகளை எடுத்து உடுத்தி கொண்டு நாட சன்னியாசி விளையாட்டு விளையாடியது அண்ணமையாவுக்கு ஞாபகம் உண்டு. அந்த அண்ணமையா அந்த வாலிபன் கிட்ட போய் பார்க்கிறான். ஒரு புன்னகை மட்டும் வீசுறான். அதுக்கு மேல அவன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு அவனோட உடல் மொழி. அண்ணமையா யோசிக்கிறான், இந்த பாதி வழியா எத்தனை சன்னியாசிகள் எத்தனை வகையான தேசாந்திரிகள் நாமளும் பார்த்துருக்கோம். புரியாத மொழியில நிறைய பேர் பேசிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, போவாங்க தேசம் தேசம். அதுல முக்கியமானவர்கள் நாட சன்னியாசிகள். இந்த ஊர் மக்களுக்கு அந்த நாட சன்னியாசிகள் ரொம்ப பரிச்சயமானவர்கள். ஏன் அவர்கள் மட்டும் தனியா தனித்து தெரியறாங்கன்னு பார்த்தா அவங்க வேட்டி கட்டி கொண்டிருக்கும் தினம் வந்து ரொம்ப தினசு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குமா. இடுப்பை மறைத்த வேட்டி அந்த இடுப்போ அந்த வேட்டியோட நுனி ஒரு பக்கம் மார்பு வரைக்கும் உயர்த்தி கட்டி பின்னால பிடரியில அதை முடிச்சு போட்டிருக்காங்க. இதை பார்த்த அந்த கோபல்லபுரத்து குழந்தைகள் வந்து தங்கள் தகப்பனார்கள் மேல் துண்டை எடுத்து அவர்களும் அது போல கட்டி கொண்டு லாட சன்னியாசி விளையாட்டை விளையாடுவார்கள். இதெல்லாம் அண்ணமையாவுக்கு ஞாபகத்துக்கு வருது. தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டி அந்த வாலிப மனிதன் போய் கிட்டே நின்று பார்த்து கொண்டே இருந்தான் அண்ணமையா. வாய் திறக்காம அண்ணமையாவும் பேசல, இப்ப அந்த வாலிபனும் பேசல. ஆனா அண்ணமையா கிட்ட இருந்தா அவனை பாத்துக்கிட்டே இருக்கான். ஒருவேளை அவன் நாட சன்னியாசியா இருப்பானோ, ஆனா உடை வேற மாதிரி உடுத்திருக்கானே, தோற்றம் வயதான தோற்றத்துல இருக்கான், ஆனா முகத்துல கண்ணுல ஒரு ஒளி தெரியுது, இளைஞனா இருக்கான், யாரா இருக்கும் அப்படிங்கிற என்ன கேள்விக்குறிகளோ இத்தனை கேள்விகளோட அண்ணமையா வாயை திறக்காம அவனை பாத்துக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் அழுப்பு திருந்தவுடன் தம்பி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்று தமிழில் அவன் பேசியது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது. அவன் நினைச்சுதான் இவன் வேற ஏதோ மொழி பேசக்கூடிய தேசாந்திரி போல் இருக்கு, நம்ம பேசினாலும் இவனுக்கு புரியாது, அதனாலதான் சிரிக்கிறான் அப்படின்னா. அந்த இளைஞன் இப்ப கொஞ்சம் அழுப்பு தீந்தோன்னு அவனே பேசுறான் அண்ணமையாட்ட, தம்பி கொஞ்சம் தண்ணி குடிக்க கிடைக்குமா அப்படின்னு. அவன் தமிழ்ல பேசணும்னு அண்ணமையக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையே, நம்ம ஊருக்காரனா தான் இருப்போம் போட்டுருக்கேன்ற எண்ணம் வந்துருச்சு. உடனே சொல்றான், இந்த பக்கத்துல அருகெடுத்துட்டு இருக்கவங்கிட்ட நீச்சு தண்ணி இருக்கும், வாங்கிட்டு வரச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நீச்சு தண்ணி என்று தனக்குள் அந்த வாலிபன் சொல்லி பார்த்துக் கொள்வது தெரிந்தது. அண்ணமையா சொல்றான், இங்க இருக்காது, பக்கத்துல அருகே எடுத்துட்டு இருக்காங்களே அவங்க நீச்சு தண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம போய் அவங்கள்ட்ட வாங்கிட்டு வரச்சுமா அப்படின்னு கேக்குறான். அந்த இளைஞன் நீச்சு தண்ணி அப்படிங்கறத தனக்குள்ளேயே ஒருத்தர் சொல்லி பார்த்துக்கிறான். கொஞ்சம் கையை மறுத்து விட்டு நாமே எங்கே போய்விடலாமே என்பது போல் அவன் அவர்களை பார்த்தான். இல்ல இல்ல, நீ வாங்கிட்டு வர வேண்டாம், நாமளே அங்க போயிடலாமா அந்த வயலுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான். எழுந்திருப்பதற்கு ஒத்தாசையாக
முத்தாசனையாக நீட்டிய கையை நன்றியுடன் மறுத்துவிட்டு அவனை சிரமப்பட்டு எழுந்து நின்றான். இப்ப அண்ணமையா அவன் எழுந்து நிற்கிறதுக்காக கையை நிற்கிறான். வேண்டாம் அதை அப்படின்னு சொல்லி அவன் வேண்டாம்னு சொல்லி தடுத்துட்டு அவனை தடுமாறி என்ன பண்றான், எந்திரிச்சு நின்றுட்டான். எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி அண்ணமையா இப்ப கேள்வியை கேட்கிறான். கேள்விக்கு பதில் அலுப்புடன் கூடிய ஒரு இதழ் வெறியாத சிரிப்பே அந்த பதிலா வந்துச்சு. பதில் சொல்லல, இதுக்கும் பதில் சொல்லல. அந்த சன்னியாசி சிரிக்கிறான். சன்னியாசி போன்ற இளைஞன், கன்னியாசி போன்ற உருவில் இருக்கக்கூடிய அந்த இளைஞன் அண்ணமையை பார்த்து பதில் சொல்லாம ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக கொடுக்கும். சொல்கிறேன் என்றும் இப்பவே அது தேவைதானா என்றும் இப்ப அதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் பொறு என்பது போலெல்லாம் இருந்தது அந்த சிரிப்பு. அந்த சிரிப்புக்கு பின்னால எத்தனை விளக்கம் முடிஞ்சா சொல்றேனே, இப்பவே இதை சொல்லிதான் ஆகணுமா என்ன, இப்ப அதெல்லாம் எதுக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சொன்னா என்ன, இதெல்லாம் அவனோட புன்னகையோட பொருள் அப்படிங்கிறார் ஆசிரியர். அண்ணமையா தனது தோளை பிடித்து கொண்டு நடந்து வரும்படியாக கேட்ட போதும் அந்த ஆள் அதே சிரிப்போடு மறுத்து விட்டு அவனோடு மெதுவாக நடந்து வந்தான். அந்த இளைஞனால் நடக்க முடியல. அண்ணமையா சொல்றான், என் தோளை வேணா பிடிச்சிட்டு வாங்களே, சிரமப்படுறீங்களேங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதையும் சிரிப்போடு மறுத்துட்டு அவனை என்ன பண்றான், தடுமாறி தடுமாறி மெதுவா நடந்து வர்றான். ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் கலையங்கள் இருந்த அண்ணமையாவும் அந்த இளைஞனும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஒரு வேப்ப மரத்தை அடிக்கி வந்துட்டாங்க. அந்த வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் கலையங்கள் இருக்கு. அந்த கருப்பு கலையங்கள் அந்த கரிசல் மண் தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்தது. வெறும் மண் கலாயங்கள்ல சின்ன சின்ன பானைகள்னு தெரியும், கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பானைகள் அந்த வேப்ப மரத்தை சுத்தி இருக்கக்கூடிய மண் தரையில குழி தோண்டி பாதி அளவுக்கு அதை புதைச்சிருக்காங்க. தேங்காய் பருமனுள்ள கற்களால் அந்த கலையங்களின் வாய் மூடப்பட்டிருந்தது. ஒரு தேங்காய் அளவுள்ள கல்லை வச்சு கருங்கல்ல வச்சு அந்த இந்த கலசத்தோட வாயை மூடியிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, காகங்கள் வந்து கஞ்சு கலையங்களை உருட்டி விடாமலும் அழகை குத்தி அசிங்கப்படுத்தி விடாமலும் இருக்க இந்த ஏற்பாடு என்று அந்த மனிதன் பிறகு கேட்டு தெரிந்து கொண்டான். ஏன் இப்படி மண்ணுக்குள்ள கலையத்தை புதைச்சு வைக்கணும், அது வாய்ப்புகுதி ஏன் கல்லு வச்சு மூடி வைக்கணும் அப்படின்னு கேட்டா, மேல் பகுதியில வைக்கிறப்போ மண்ணுக்குள்ள குழி தோண்டி வைக்கிறப்போ காகங்களோ வேற விலங்குகளோ பறவைகளோ வந்து அந்த கலையத்தை உருட்டி விடுறது விடாம இருக்கும், ஏன்னா குழியில இருக்கிறதுனால அழகா உட்காந்து. அதே மாதிரி வாய்ப்புகுதியை கல்ல வச்சு மூணதுக்கானும் காக்கைகள் வந்து என்ன பண்ணிருந்தா, தனது அழகை விட்டு அந்த அவங்க உணவை வந்து வீணாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அண்ணமையாட்ட இந்த இளைஞன் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அண்ணமையா ஒரு கலையத்தின் மேல் வைக்கப்பட்ட கல்லை அகற்றினான். ஒரு சிரட்டையில் காண துவையலும் ஊறுகாயும் இருந்தது. அந்த அண்ணமையா ஒரு கலையத்தை எடுக்கிறான், மேல இருக்க கல்லை எடுத்தா அந்த கலையத்தோட வாய்ப்பகுதியில வந்து ஒரு சிரட்டை இருக்கு. சிரட்டை என்றால் நினைக்கி நம்ம சொல்லுவோம் இல்லையா, தேங்காய் சிரட்டை குட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கு. அதுல காணத்துவையல், காணத்துவையல்னா கொள்ளு துவையல் அப்படிங்கிறது, கொள்ளு துவையலும் ஊறுகாயும் இருக்கு. சிரட்டையே அந்த கலையத்தின் வாய் மூடியாகவும் அமைந்திருந்தது. அந்த சிரட்டையை வச்சுதான் அந்த கலையத்தோட வாய் மூடி வச்சிருக்காங்க. இன்னொரு கலையத்தின் மேலிருந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அதே போல் இருந்த சிரட்டையில் மோர் மிளகாய் மட்டுமே இருந்தது. ஒரு கலையத்தை எடுத்து பார்க்கறோம், அதுல காணத்துவையிலும் ஊறுகாயும் இருக்கு. இன்னொரு கலையத்தை திறந்து எடுத்து பார்க்கறோம், அதுல மோர் மிளகாய் இருக்கு. அதை இந்த சிரட்டையில் தட்டினான். மோர் மிளகாய் எடுத்து ஒரே சிரட்டையில, இப்ப காணத்துவையில் ஊறுகாய் மோர் மிளகாய் ஒரே சிரட்டைக்கு இடம்பெயர்ந்துருச்சு. சிரட்டையை துடைத்து சுத்தப்படுத்தினான். ஏன்னா அதுல ஊத்திதான் அவங்க நிச்சு தண்ணிய குடிக்க போறான். அந்த கலையத்தை பதனமாக பதனமான கவனமாக தனது வலது பாதத்தின் மேல் வைத்து சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து அவனிடம் நீட்டினான். இந்த நீத்து பாகம்னா அந்த மேல் தண்ணி, இந்த கஞ்சியில வந்து பழைய சாதம் வந்தோம்னா சாதம் அடியில இருக்கும், மேல அப்படியே தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த அந்த தண்ணியை தான் நீத்து பாகம் அப்படிங்கிறான். அதை வந்து அந்த அந்த சிரட்டையில வடிச்சு அவனுக்கு கொடுக்குறான். கையில் வாங்கியதும் சப்பி குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா என்கிற தயக்கம் வந்தபோது சும்மா கடிச்சு குடிங்க என்றான். அது சிரட்டைங்கிறதுல வாய்ப்பகுதி வந்து அண்ணாந்து கொடுக்குறப்ப என்ன ஆகுனா அப்படியே கீழே சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த வாய்ப்பகுதி வந்து அப்படியே மழுங்கலா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மடங்கி இருந்தாதான் குடிக்கிறதுக்கு எளிதா இருக்கும் இல்லையா. குட்டாங்குச்சியில அவ்வளவு எளிதா வாயில வச்சு அண்ணாந்து குடிக்கிறது சிரமம். அந்த இளைஞனுக்கு ஒரு தயக்கம், ஏன்னா இது அடுத்தவங்க சாப்பிடணும் இல்லையா, அண்ணாந்து குடிக்கிறதா வாய் வச்சு குடிக்கிறதா அப்படின்னு, சப்பி குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா என்ற தயக்கம். உடனே அண்ணமையா சொல்றா, சும்மா கடிச்சு குடிங்க என்றான். உறிஞ்சும் போது கண்கள் சொருகின. அந்த நீத்து பார்த்தா அப்படியே குடிக்க ஆரம்பிச்சு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே சொருகிருச்சு. மிடறு தொண்டை வழியாக இறங்குவதன் சுகத்தை முகம் சொல்லியது. அப்படியே அந்த நீத்து போகம் தொண்டை வழியா அப்படியே இறங்குறப்போ அவனுக்கு அப்படியே என்ன பல நாள் பசியா கிடந்திருக்கான். அந்த முதல் உணவு உள்ளுக்குள்ள போக 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 அந்த ஒரு ஒரு மகிழ்வு ஒரு தெளிவு அந்த முகத்துல இருக்கு. உட்காருங்க உட்கார்ந்து குடிங்க என்று உபசரித்தான். அண்ணமையா சொல்றான், ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க உட்கார்ந்து பொறுமையா குடிங்க அப்படிங்கிறான். உட்கார்ந்த பிறகு இரண்டாவது சிரட்டைக்கு கலையத்தை பாதத்தின் பேரிலேயே வைத்து சுற்றி ஆட்டியதும் தெளிவு மறைந்து சோற்றின் மகுழி மேலே வந்ததும் அதை வார்த்து கொடுத்தான்.
முதல் சிரட்டையை குடிச்சு முடிச்சுனா இப்ப ரெண்டாவது சிரட்டைக்கு அதை வலிக்கிறேன். இப்ப மேல இருக்க நீத்து பக்கத்துல எல்லாம் வலிச்சதுனால அந்த மகுழி மகுழினா சொற்று கஞ்சி அப்படிங்கிறேன். இப்ப சோறும் கஞ்சியுமா இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து வருது, அதையும் அப்படியே வடிச்சு கொடுக்குறான். அதை உறிஞ்சு குடிக்கும் போது ஹே என்கிற அனுபவிப்பின் குரல் அவனிடம் வந்து வந்தது. அந்த இளைஞன் அதை குடிக்கிறப்போ அப்படி ஒரு திருப்தி அப்படின்னு ஒரு ஓசை மட்டும் வருது. கலையத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்கு மடக்காய் அவனில் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வந்தது. அப்பதான் உயிர் வருது. ஜீவ ஊற்று, ஜீவனா உயிர், அப்படியே உயிர் பொங்கி வருது. பல நாள் பட்டினி கிடந்த வயிறு கலையத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்கு மடக்காய் அவனுக்குள் இறங்கி அது நீத்து பாகம் அல்ல, உயிர் ஜீவன் துளி துளியாக அவனுக்குள் இறங்குது. சிரட்டையை கையளித்து விட்டு அப்படியே அந்த வேப்ப மரத்து நெல்லை சொர்க்கமாய் படுத்ததும் அவனை தென்றல் காற்றே தூக்கமாக வந்து அயறச் செய்தது. ரெண்டு சிரட்டை குடிச்ச உடனே அப்படியே அசந்துட்டான். அப்படியே அன்னமையா கையில அந்த சிரட்டையை கொடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே படுத்தான். அது ஒரு வேப்ப மரம் இல்லையா, அந்த வேப்ப மரத்து நிழல்ல அப்படியே சொர்க்கமா படுத்துட்டான். அப்படியே தென்றல் வர வர படுத்த நிமிஷத்துக்கு உறங்கி விட்டான். வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதை விட மேலான ஒரு நிறைவு அன்னமையாவுக்கு ஏற்பட்டது. பொதுவா இந்த விருந்து உபசரிக்கிறப்போ இது ஒரு சிறப்பு. உண்பவர்கள் எதிரில் இருப்பவர்களாக இருப்பாங்க, ஆனா நிறைவது நமது வயிறாகவும் மனதமாகவும் இருக்கும் இல்லையா. மனதான அந்த உணவு போடு பரிமாறுறப்போ ஒரு நிறைவு கிடைக்கும் இல்லையா. அன்னமையாவுக்கும் கிட்டத்தட்ட அதே உணர்வு தான். வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு வயிறு நிறைஞ்சிச்சோ அதே போல இவனுக்கு மனது நிறைந்திருந்தது. மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தொங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அவனை ஒரு பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அன்னமையா. என்ன ஒரு ஒப்பீடு பாருங்களேன். குழந்தை பால் ஊட்டி கொண்டிருக்கும், பால் கொடுத்து கொண்டிருக்கும் போதே அப்படியே குழந்தை தூங்கிரும். அம்மாவோட மார்பிலேயே தலையை வச்சு அப்படியே தூங்கிரும். அந்த அப்படியே வாயில பாலோட தூங்கக்கூடிய அந்த குழந்தை ஒரு தான் எவ்வளவு பாசத்தோட எவ்வளவு அன்போட பார்ப்பாளோ அது போல அன்னமையாவின் பார்வை அந்த இளைஞனின் மீது சென்றது. ஒரு தாய் தாய் அன்போட கூடிய பார்வையாக அந்த பார்வை இருந்தது. அந்த வரத்துக்காரனின் சிறு தூக்கம், வரத்துக்காரனா புதியவன்கிற சிறு தூக்கம் முடியும் வரை அன்னமையா காத்திருந்தான். அவன் கொஞ்ச நேரம் உறங்கட்டும், ஏன்னா அவ்வளவு களைப்பு அவ்வளவு பசி. அந்த உணவு உள்ள போன உடனே அந்த சோர்வு எல்லாம் சேர்ந்து அவனை ஆட்கொண்டு அப்படி என்ன ஆயிடுச்சு, உறங்க வச்சிருச்சு. அவன் உறங்கி எந்திர எழும் வரை அங்கேயே பார்த்துட்டு இருக்கான் அண்ணமையா. அந்த பக்கத்தில் தொகுதி தொகுதியாக அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள் கரிசல் காட்டு சம்சாரிகளுக்கு. அருகு ஒரு அரக்கன், இவன் அவன் தூங்குறதை பார்த்து வயலை பாக்குறான். அங்க தொகுதி தொகுதியா தொகுதினா பகுதி பகுதியா அங்க இருக்கக்கூடிய வயல் எல்லாரும் அருகு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அருகுங்கிறது சம்சாரிகளுக்கு, சம்சாரிகள்னா குடும்பஸ்தர்கள், வேளாண் குடியானவர்களுக்குன்னு இருக்கும். அருகு ஒரு அரக்கன் வெட்ட வெட்ட தலை முளைப்பது போல அவர்களோடு அது விளையாட்டு காட்டி கொண்டது. அரக்கன் என்ன பண்ணுவான், அந்த சூரபத்மன் தான் அவன் படிச்சிருப்பான், தலையை வெட்ட வெட்ட முளைச்சுக்கிட்டே இருக்குமா. இந்த அருகும் அப்படிதான் எடுக்க எடுக்க வளர்ந்துகிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு விளையாட்டு காட்டு கொண்டிருந்தது. கள்ளிக்கு ஒரு வெள்ளை பூச்சி கண்டுபிடித்த வெள்ளக்காரன் அருகை ஒழிக்க ஒரு மருந்தை கண்டுபிடிக்கவில்லையே என்கிற கோபம் சம்சாரிகளுக்கு. இந்த கள்ளிக்கு வந்து ஒரு வெள்ளை பூச்சியை கண்டுபிடிச்சான், அதை வச்சு அழிச்சிட்டான். இந்த அருகை ஒழிக்கிறதுக்கு இந்த வெள்ளக்காரன் ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சானா, அது கண்டுபிடிச்சிருந்தா நமக்கு எல்லாம் இவ்வளவு சிரமம் இல்லையில அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு. கோபமாவும் அது சொல்றாங்க, அருகு எடுக்கிறதுலயே நம்ம வாழ்நாள் முக்கவாசி போயிரும் போல, சடைத்து புளித்து போவார் அன்னமையாவின் பாட்டனார். இது இன்று நேத்து காலத்துல அன்னமையாவோட பாட்டனார் காலத்துல இருந்து இந்த அருகு எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சிரமமான காரியம். தாத்தா சொல்லுவாராம், இந்த அருகு எடுக்கிறதே வாழ்நாள் முக்கவாசி போயிடும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு சலித்து கொள்ளக்கூடியவனுக்கு சடைத்து புளித்துன்னு அழுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த வேலை வந்து அவர்களை தொல்லை கொடுக்கக்கூடிய வேலையாக இருக்கு. அன்னமையாவின் புஞ்சைக்கு பக்கத்துல தான் சுப்பையாவின் புஞ்சை. அன்னமையா நம்ம இயற்கையை பார்த்தோம் இல்லையா, சுப்பையா தான் பார்த்துட்டு இருக்கேன். அன்னமையா தூரத்திலேருந்து சன்னியாசியை கூட்டிட்டு வரேன். இப்ப அந்த அன்னமையாவோட புஞ்சைக்கு பக்கத்துலதான் சுப்பையாவின் புஞ்சையும். அங்கே போனால் சுப்பையாவும் இருப்பான். இவர் எழுந்திருச்சதும் அங்கே கூட்டி கொண்டு போவோம் என்று நினைத்த போது அந்த ஆளிடம் ஒரு அழுக்கம் தெரிந்தது. சரி, முழிப்பு வந்தாச்சு என்று நினைத்து பார்த்த போது அந்த ஆளிடம் இருந்து நன்றி கலந்த புன்னகை வெளிப்பட்டது. அன்னமையா யோசிக்கிறான், சரி இவர் தூங்கட்டும், தூங்கி எழுந்திரிச்சோன்னா நம்ம வயலுக்கு கூட்டு போவாங்கதான் சுப்பையா இருக்கான், இவரை கூட்டிட்டு போய் அவன்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கப்பயே அந்த ஆள் அப்படி கொஞ்சம் அசையிறான். அழுக்கம் என்னால் ஒரு சின்ன அசைவு தெரியுது, ஒரு சலனம். சரி, முழிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அவன் கண்ணு முழிச்சவன் அன்னமையாவை பார்த்து ஒரு நன்றி கலந்த ஒரு புன்னகையை வெளிப்படுத்துறான். எழுந்திருக்க மனசு இல்லாமல் படுத்துக்கொண்டே பேசினான் அந்த ஆள். உங்க ஊர் பெயர் என்ன என்று கேட்டான். தெரிந்து கொண்ட போது அந்த பெயர் அவனுக்கு வினோதமாக தெரிந்திருக்க வேண்டும் போல தென்பட்டது. அவன் ஊர் என்னன்னு கேட்கிறப்ப இவன் சொல்றான் கோபல்லபுரம் அப்படின்னு இல்லையா. அந்த ஊர் பெயர் கேட்டனா அவருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உடனே
அண்ணமையா கேக்குறான், எங்க இருந்து வரீங்க, எங்க போகணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப தொலைவட்டல இருந்து வரேன், என் கதை பெருசு என்றான். தம்பி உன் பேர் என்ன அப்படிங்கிற அர்த்தம். அந்த இளைஞன் சொல்றான், நான் ரொம்ப தொலைவுல இருந்து வரேன், தொலைவட்ட அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, ரொம்ப தொலைவுல இருந்து வரேன், என் கதையெல்லாம் ரொம்ப பெருசு தம்பி. சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான், அண்ணமையா அப்படிங்கிறான். வந்தவன் அந்த பேரை மனசுக்குள் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து கொண்டான். இவ்வளவு அழகான பேர் இல்லையா, அண்ணம்னா உணவு. இன்றைக்கு அவன் அன்னமிட்டவன் இந்த இன்றைக்கு அந்த இளைஞனுக்கு அன்னமிட்டவன் இந்த அன்னமையா தான். அதனால அந்த பேரை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து கொண்டான். எவ்வளவு பொருத்தம் என்று நினைத்து கொண்டான் போல் இருக்கிறது. எனக்கு இன்று நீ இடும் அன்னம்தான், உண்மையிலே நீ எனக்கு இன்னைக்கு அன்னமிட்டிருக்க அன்னமையா தான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டான். பதிலுக்கு பெயர் என்ன என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியதால் அன்னமையா கேட்டான். கொஞ்சம் தயங்கி பின் என்னோட சொந்த பெயர் பரமேஸ்வரன், அதை இப்போதைக்கு மறந்தது, இப்போ பேர் மணி, மணினே கூப்பிடு, நான் எங்கிருந்து வரேங்கிறதெல்லாம் சாவகாசமா சொல்றேன் என்று சொல்லிட்டு இப்போ நாம எங்க போகணும் சொல்லு என்று கேட்டான். அந்த இளைஞன் சொல்றான், என் பேர் பரமேஸ்வரன், ஆனா இப்போதைக்கு அதை மறந்துட்டு மறந்துரு, மணி அப்படின்னு சொல்லியே கூப்பிடு, நான் எங்கிருந்து வரேங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய செய்தி, அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், இப்போ நம்ம எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உன்னை அண்ணன்மையா சொன்னோம், அதோ அங்கே என்று கை காட்டினேன். அங்கே என் ஃப்ரெண்டு சுப்பையான பேரு, காலேஜில் படிக்கான், லீவுக்கு வந்திருக்கான், அவங்க பிஞ்சையில எல்லாம் அருகெடுக்கிறாங்க, அங்க போவோமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஏன்னா நான் சுப்பையாவும் அண்ணமையாவும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் இல்லையா, அப்ப சுப்பையாவை பத்தி சொல்றான். அவங்க பிஞ்சையில அருகெடுத்துட்டு இருக்காங்க, அங்க போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே அந்த இளைஞன் சொன்னா, ஓ போவோமே அப்படிங்கிறான். அண்ணமையாவையும் புது ஆளையும் அவர்கள் மந்தகாசத்துடன் வரவேற்றார்கள். இந்த இப்பதான் அண்ணமையா தூரத்துல வர்றத சுப்பையாவோட அந்த கொத்தாளி இவங்க எல்லாரும் பாக்குறாங்க. தூரத்தை கிட்ட வந்தோடனே அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க அவனை பார்த்து. புது ஆளை அவர்கள் தங்களோடு உண்ணும்படி உபசரித்தார்கள். மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தான். ஏன்னா புது ஆள் வந்திருக்கான் இல்லையா, அவங்க உணவு அருந்து போற நேரம் வந்தோன்னா அவங்க சொன்னாங்க, உட்காரு உட்காருங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தான். கையை கழுவி கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் அவர்கள் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னால் கையை கழுவி கொள்வதாக தெரியவில்லை. அவர்களுக்கானது நமக்கு என்று கையை நீட்டினார். ஒரு கால் உண்டை கம்மஞ்சோற்றை அவருடைய இடது கையில் வைத்தார்கள். இடது கையிலா என்று தயங்கினார். ஏன்னா அந்த ஊர் மக்களோட வழக்கம், எல்லாரும் உட்காந்து ஒன்னா சாப்பிட்றப்போ இவரையும் சாப்பிடுச்சாங்க, யாருமே கை கழுவல. மணி யோசிக்கலாம், சரி எல்லாரும் கழுவுலப்போ நமக்கும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காரப்போ ஒரு கால் உருண்டை கம்மஞ்சோரை எடுத்து நேற்றுறாங்க. எடுத்து நீட்டு எங்க வைக்கிறாங்கன்னா, அவர் இடது கையை எடுத்து அந்த இடது கையில வச்சுட்டாங்க. இடது கையிலா என்று தயங்கினார். ஆம் இடது கையில் தான் என்று தெரிந்தது. ஏன்னா எல்லாரும் அப்படிதான் சாப்பிட்டாங்க. அண்ணமையாவும் சுப்பையாவும் அப்படித்தான் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களை பார்த்து அவரும் இடது கை சோற்றில் சிறு பள்ளம் செய்து கொண்டார். அவங்க எல்லாம் இடது கையில வாங்கினாங்க, வலது கையில அந்த சோத்துக்குள்ள ஒரு சின்ன பள்ளம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மணியும் அதே மாதிரி பண்ணிட்ட. அந்த பள்ளத்தில் துவையலை வைத்தார்கள். சிறிது சோற்றை எடுத்து துவையலில் பட்டதோ படலையோ என்று தொட்டு கழுக்கு என்று முழுங்கினார்கள். இடது கையில கம்மஞ்சோறு ஒரு உருண்டை இருக்கு, அதுக்கு குழி நடுவுல குழி பறித்து அந்த துவையல் வச்சிருக்காங்க. இப்ப வலது கையால அந்த சோற்றை பிட்டு பிட்டு சாப்பிடுறாங்க. இந்த சாதத்தை எடுத்து துவையல்ல கொஞ்சம் பட்டும் படாமலும் எடுத்து அப்படியே முழுங்குறாங்க. யாரோடும் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. முழுங்குவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அவர்கள் உண்ணுகிற வேகம், ஆர்வம், அனுபவிப்பு இதெல்லாம் பார்த்தபோது இந்த உணவு எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று பட்டது மணிக்கு. அவங்கள யாருமே பேசிக்கல, ரொம்ப வேக வேகமா எடுத்து என்ன பண்றாங்க, அந்த கம்மஞ்சோற்றை சுவைச்சு சாப்பிடுறாங்க. மணி சாப்பிடல, இதெல்லாம் பாக்குறான், ஒருவேளை இவ்வளவு சுவையா இருக்குமோ இந்த சாப்பாடு, அதனால யாரும் பேசாம இவ்வளவு விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி சாப்பிடலாம் அப்படின்னு தானும் முதலில் கொஞ்சம் வெறும் சோற்றை எடுத்து ருசி பார்த்தான். அந்த சோற்றின் நெடி அவரை என்னவோ செய்தது. துவையலோடு சேர்த்து சாப்பிட்டால் கொஞ்சம் பரவாயில்லை என்பது போல் பட்டது. அந்த கடுமையான பசியிலும் அவரால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை. இவர் நினைச்ச மாதிரி இல்லை அந்த உணவு. அது ஒரு ஒரு மாதிரியான, அந்த சோற்றோட நெடி வந்து ஒரு மாதிரி, வாடை வந்து ஒரு மாதிரி இருக்கு. துவையலோடு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றப்ப ஓரளவுக்கு தெரியல, ஆனாலும் அவரால் அரை உருண்டைக்கு மேல என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. ஆனா அங்க இருக்கவங்களும் ரொம்ப எளிதாக சுலபமாக சாப்பிடறாங்க. தினசரி அந்த உணவு சாப்பிட்டு அவங்களுக்கு பழகிருச்சு இல்லையா. அன்னமையாவும் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டை தான் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்து அவர்கள் மண்ணினால் கைகளை சுத்தப்படுத்தியதை பார்த்து அவரும் அதே போல் மண்ணை எடுத்து கைகளில் தேய்த்து சுத்தப்படுத்திக் கொண்டார். அன்னமையாவும் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டாங்க, இவர்கள் அரை உருண்டை கூட சாப்பிடல. சாப்பிட்டு முடிச்சோன்னு சரி கை கழுவாங்க பார்க்கணும். ஆனா எல்லாரும் என்ன பண்ணாங்க, மண்ணை எடுத்து கையை கழுவிக்கிறாங்க, கையை தொடச்சுக்கிறாங்க, சுத்தப்படுத்திக்கிறாங்க. இந்த மணியும் அதே போல் கைகளை சுத்தப்படுத்திக் கொண்டார். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்க்கதைகள் பேச ஆரம்பித்தார்கள். சுண்ணாம்பு கேட்கும், தீப்பெட்டி கேட்கும் சில பக்கத்து தொகுதிகளிடம் போனார்கள். மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடி கிடந்தார். எல்லாரும் திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஊர்க்கதையை பேசுறாங்க.
அவங்களோட இயல்பு கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பிறகு திரும்ப அவங்க வயல்ல போய் அறுக எடுக்கணும் இல்லையா. அந்த ஓய்வுல அவங்க என்ன பண்றாங்க, சில பேர் வெத்தலை போடுறதுக்காக சுண்ணாம்பு கேட்கறாங்க, சில பேர் புகைப்பிடிப்பதற்காக தீப்பெட்டி கேட்கறாங்க. இப்படியாக அந்த நிகழ்வுகள் இருக்கப்போ மணிப்பு என்ன பண்றாரு, திரும்ப அமைதியாக கண்களை மூடி படுத்து கொண்டார். இத்துடன் இந்த நிகழ்வு வந்து முடியுது. நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு நிகழ்வு மட்டும், ஒரு காட்சி மட்டும்தான். இதில் இருக்கக்கூடிய வட்டார வழக்கு சொற்கள் பாருங்களேன். பாச்சல் என்றால் பாத்தி என்று பொருள். பதனம் என்பதன் பொருள் கவனமாக. நீத்து பாகம் என்றால் மேல் கஞ்சி என்று பொருள். கதிச்சு குடித்தல் என்றால் வாய் வைத்து குடித்தல். மகுழி என்பது சோற்று கஞ்சி. வரத்துக்காரன் என்றால் புதியவன். சடைத்து புளித்து என்பது சலிப்பு, சலித்துக் கொள்ளுதல். அழுக்கம் என்றால் அழுத்தம், அழுத்தம் அணுக்கம் அப்படிங்கிற. தொலைவட்டையில் என்றால் தொலைவில் என்று பொருள். ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாலும் தமிழ் மொழி, தமிழ்நாட்டோட சிறப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில முன் தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிற தலைப்புல திருச்சி மாவட்டம் உறையூர் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தை இங்க கொடுத்துருக்காங்க. அகநானூற்றோட 4வது பாடலோட 14வது வரியில கரங்கு இசை விழவின் உரந்தை என்று உறையூர் பற்றிய குறிப்பு அகநானூற்றுல இருக்குங்கிறாங்க. உறையூர் எவ்வளவு பழமையான நகரம் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் தமிழ் இனத்தை முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்றாங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இத்துடன் இந்த விரிவான பகுதி நிறைவடைகிறது. இனிவரும் பகுதிகளை அடுத்தடுத்த காணொலிகளில் காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.